அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம், நிறமாலையில் என்னென்ன வகைகள் இருக்குது. சரியா, அடிப்படையில் பிள்ளைகளாக மொத்தம் ரெண்டே ரெண்டு வகை தான் இருக்குது, ரெண்டே ரெண்டு டைப் தான். ஒன்று என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கால்ட் எமிஷன், எமிஷன் ஸ்பெக்ட்ரா. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ரைட், ரெண்டே டைப்பான ஸ்பெக்ட்ரா தான் பிள்ளைங்களாக இருக்குது. இந்த ரெண்டுக்குள்ளே பல வகைகள் இருக்குது. இதில் வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரானா முதல் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. எமிஷன் ஸ்பெக்ட்ரானா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு லூமினஸான ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு என்னது, ஒரு மெழுகுபருத்தி எரியுது, இல்லாட்டி ஒரு பல்பு எரியுது, இல்லாட்டி சூரியன்லேருந்து லைட் வருது, ஏதோ ஒன்று தானே ஒளியை எமிட் பண்ணுது, அதனுடைய ஸ்பெக்ட்ரத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் லைட்டை எடுத்து அந்த லைட்டை ஏதாவது ஒரு மாலிக்குள் மேலே பாஸ் பண்ணி மிச்சம் வெளியே வர்றது இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்ணுறது. அப்போ இந்த வரக்கூடிய லைட்டில் இவனெல்லாம் போய் மிச்சம் இருப்பான் இல்லையா, இவன் யார் வெளியே வர்றான், எவன்லாம் இல்லை, எந்த வேவ்லென்த்தில் உள்ளவன்லாம் காண போயிட்டா, ஏன் இப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பேர் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ நேச்சுரலாக அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, மிகப்பெரிய ஃபீல்ட் ஆயிடுச்சு. இது தான் இப்போ எல்லோரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு சரிங்களா. மாடர்ன் சயின்ஸில் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி மிகப்பெரிய துறையாக மாறிடுச்சு. ஏன்னா மாலிகுலை பற்றியோ ஆட்டமையோ கண்ணில் பார்க்க முடியாதுல, பார்க்க முடியுமா, முடியாது. அப்போ எப்படி அதனுடைய மெட்டீரியலுடைய தன்மையை, மெட்டீரியல் சயின்ஸை எப்படி புரிந்து கொள்வது, ஒரே வழி தான், பை ஸ்டடிங் தி ஸ்பெக்ட்ரா. ரைட், ஸோ இப்போ இங்கே காமிச்சிருக்கிறது வந்து ஒரு எமிஷன் ஸ்பெக்ட்ராவில் வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா காமிச்சிருக்காங்க பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள், இந்த ஸ்பெக்ட்ரம் பாருங்கள், இட் இஸ் கண்டினியூஸ், பிரேக்கே இல்லாமல் ஒரு லைட்டை எடுத்து, ஒரு ஒயிட் லைட்டை எடுத்து என்ன செய்கிறாங்க, ஒரு ப்ரிசமில் பாஸ் பண்ணால் அது என்ன செய்யுது, யூ கேன் சி வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி பரிசோதனை செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் இது. இது நியூட்டனுடைய ஸ்பெக்ட்ரம் இல்லைங்களா, இது ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். சரி, அப்போ என்ன தெரியுது, இந்த லைட்டுக்குள்ளே எல்லா டைப்பான வேவ்லென்த் இருக்குது, எல்லா விதமான வேவ்லென்த்தும் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் என்ன செய்ய முடியுது, புரிஞ்சுக்கிட முடியுது. அதே இது பார்த்தீங்கன்னா, சில மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் கேஸ் எடுத்து அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று எலக்ட்ரிக்கலாக எக்ஸைட் பண்ணுறீங்க, இல்லை ஹை டெம்பரேச்சர் கொண்டு போகிறீங்க, சரியா, அப்போ அது லைட்டை எமிட் பண்ணும். இதால் இது லைட்டை எமிட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸே ஆஃப்கோர்ஸ் அது ஹையர் சயின்ஸஸ், பட் சரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா அதை எலக்ட்ரான் ஆர்பிட் ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரானோட பொசிஷனை தீர்மானிக்கிறது அதனுடைய எனர்ஜி, சரியா. இப்போ சப்போஸ் இதை நீங்கள் ஹிட் பண்ணிங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் மேலே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே வரும், அது போருடைய ஆராய்ச்சி போயிட்டு டெஃபினட் ஆர்பிட்டில் தான் வந்து உட்காரும். அப்படி உட்காரும் போது அது என்ன செய்யும், ஹெச் நியூ அப்படின்னு எனர்ஜியை வெளியே அனுப்பும், சரிங்களா. அப்போ எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து விழுதோ அந்த வேவ்லென்த் மட்டும்தான் வெளியில் வர முடியும். அப்போ நம்மளுக்கு அது மட்டும்தான் தெரியுங்க. பாருங்கள், சப்போஸ் ஹைட்ரஜனை நம்ம நீங்கள் இந்த மாதிரி ஹீட் பண்ணிங்கன்னா அது வெளியிடக்கூடிய ஸ்பெக்ட்ரம் இது தான். அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா, ஹைட்ரஜனுக்கு உள்ளே என்ன நடந்துக்கிட்டுக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஹீலியத்துக்கான ஸ்பெக்ட்ரம், இது நியானுக்கான ஸ்பெக்ட்ரம், இதெல்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு கோடு மாதிரி தெரியுது இல்லையா, அதனால் இதுக்கு பேர் லைன் ஸ்பெக்ட்ரம், சரிங்களா. இதே இது ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் பேண்ட் ஸ்பெக்ட்ரம்னு இருக்குது பிள்ளைங்களா. பேண்ட் ஸ்பெக்ட்ரம் ஒரு சென்ஸில் லைன் ஸ்பெக்ட்ரம் தான். அது என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்லாம் இஃப் இட் இஸ் வெரி கண்டினியூஸ் அப்போ பார்க்குறதுக்கு என்ன மாறிடும், சரி இந்த மாதிரி ஒரு பேண்டாக மாறிடும், சரிங்களா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர், இட் இஸ் கால்ட் அஸ் பேண்ட் ஸ்பெக்ட்ரம். பேண்ட் ஸ்பெக்ட்ரம் பொதுவாக எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, இட் கம்ஸ் இன் எ மாலிகுல்ஸ். ஒரு தனி எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து லைன் ஸ்பெக்ட்ரம் பொதுவாக பார்க்க முடியும். அதுக்கு பதிலாக மாலிகுல்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய அவுட் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அடுத்த நியூக்ளியஸ் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால எக்ஸாக்ட் ஆர்பிட்டில் இல்லாமல் ஆர்பிட்டில் என்ன இருக்கும், இந்த மாதிரி சம் லீனியன்ஸ் இருக்கும், சரிங்களா. அதனால் அங்கே கிடைக்கிறது என்னது, இட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் பேண்ட் ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த மாதிரி மூணு டைப்பான ஸ்பெக்ட்ரம் வந்து எதில் நம்ம பார்க்குறோம், எமிஷனில் பார்க்குறோம். அதே தான் பிள்ளைங்களா அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமும், அதே தான் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமும். இந்த அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரத்தில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க என்ன பார்க்கணும் கேட்டிங்கன்னா, லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் பார்க்கணும் பிள்ளைங்களா. இந்த லைன் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த மெட்டீரியல் எதை எமிட் பண்ணுதோ அதைத்தான் அதால் அப்சர்வ் பண்ணவும் முடியும். ஏன்னா அந்த டெஃபினேட் எனர்ஜி லெவல் தான் அந்த எலக்ட்ரானுக்கு அங்கே பெர்மிட்டட். இதால் மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த லைட்டை எமிட் பண்ணிச்சுன்னா
ரைட். லைட் அது மேலே பட்டுச்சுன்னா இந்த இந்த இடத்துல இங்கே போயிடும். அப்போ அந்த தான் அது என்ன செஞ்சிடும், அந்த எலக்ட்ரான் அந்த அந்த ஃபோட்டானா அந்த பேக்கெட் ஆஃப் எனர்ஜி அந்த எலக்ட்ரான் என்ன செஞ்சிருச்சு, சாப்பிட்டுருச்சு, அப்சர்வ் பண்ணிடுச்சு. ரைட், இங்கே பாருங்கள், அதான் என்ன செய்கிறாங்க, இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தை தே ஆர் ஷோயிங். யூ கேன் சி இந்த மாதிரி எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க பாருங்கள். எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில் எந்த இடத்துல எல்லாமே அது எமிட் பண்ணுதோ அதே மெட்டீரியல் அதே இடத்துல அதை அப்சர்வ் பண்ணுவாங்க பாருங்கள். யூ கேன் சி பிள்ளைகளால் கனெக்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரமும் ஒரு ஒரு தட் இஸ் எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிங்களா, நீங்கள் பார்க்க முடியும். இதே இது, இதே இது மாலிக்குள் எடுத்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி பேண்டு கிடைக்கும். இந்த படம் அவ்வளோ கிளியராக இல்லை, சாரால் இதை தான் என்ன செய்ய முடிஞ்சது, எடுக்க முடிஞ்சது, வேறு மெட்டீரியல் இல்லை, எல்லாமே காப்பி ரைட்டடாக இருந்தது. ஸோ அதனால் இதை நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் என்ன செய்யுதுன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்குவன்சியை அங்கே இருக்கக்கூடியவங்க சாப்பிட்டாங்க, உள்ளே இருக்கக்கூடிய மாலிக்குல். இது வந்து அயோடின் மாலிக்குல், நாட் அயோடின் நேசன் ஃபார்மில் இல்லை, மாலிக்குல் ஃபார்மில். இங்கே பாருங்கள், இங்கே இதுக்கு பேர் திஸ் இஸ் கால்ட் அஸ் பேண்ட் ஸ்பெக்ட்ரம், பேண்ட் ஸ்பெக்ட்ரம் சரிங்களா. இதுதான் அப்சர்வ்ஷன் ஸ்பெக்ட்ரம். இது எல்லாத்தையும் ஒரு ஒயிட் லைட்டை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இவனெல்லாம் காலி பண்ணிடுச்சு, உள்ளே உள்ளவே எடுத்து சாப்பிட்டான், மீனிங் இட் இஸ் அப்சர்வ் சரிங்களா. இதுதான் பிள்ளைங்களா ஸ்பெக்ட்ரத்தை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்தை பற்றி சார் பிள்ளைகளுக்கு புரியும் சொல்லி அப்படி லைட்டாக சொல்லிட்டு விட்டுட்டா வேணால் ஒரு சின்ன பாயிண்ட் கூட சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்தை பிள்ளைகளை புரிய வைக்கிறதுக்கு ஐ திங்க் ஐ கேன் சைட் திஸ் எக்ஸாம்பிள். சே ஒரு க்ரீன் கலர் கிளாஸ் எடுத்துக்கோங்க, திஸ் இஸ் இல்லாட்டி எல்லோ கலர்னு வச்சுக்கோங்களேன். சரி, எது க்ரீன், இப்போ இது போர்டில் உங்களுக்கு எல்லோ பார்த்தனா தெரியுது. ஸோ எல்லோ கலர் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒயிட் லைட்டை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ரைட், பாஸ் பண்ணால் அது எல்லா லைட்டையும் அப்சர்வ் பண்ணிடும், யாரை மட்டும்தான் வெளியில் விடும், க்ரீனை மட்டும்தான் வெளியே விடும். ஸோ திஸ் இஸ் க்ரீன் கலர் ஸ்பெக்ட்ரம், திஸ் இஸ் அப்சர்வ்ஷன் ஸ்பெக்ட்ரம். க்ரீன் மட்டும்தான் தெரியும், மச்சம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சு, அது அப்சர்வ் பண்ணிடுச்சு, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் சரிங்களா. ஸோ இதுதான் இது ஸ்பெக்ட்ரத்தை பற்றின ஆராய்ச்சி. இதில் மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணது வந்து இந்த ஃப்ரான்ஹோஃபர். ஃப்ரான்ஹோஃபர் இதை வச்சு அப்போ என்ன செய்கிறாருன்னா அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச்சுக்குள்ளே போகிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருமே சன்னுடைய ஸ்பெக்ட்ரத்தை பார்க்குறோம், பட் அவர் நியூட்டன் பார்த்தது தானே, நியூட்டன் பார்த்தா அதே தான் இவர் என்ன செய்கிறாரு பார்க்குறாரு. ஆனால் இவர் ரொம்ப கவனமாக பார்க்குறாரு. அப்போ இவருக்கு என்ன தெரியுதுங்க பாருங்கள், நிறையா கோடுகள் தெரியுது. எதில், சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒயிட் லைட்டில், நம்ம சுத்த ஒயிட்னு நினைக்கிறோம், அது கண்டினியூஸ் நினைக்கிறோம் இல்லையா, அது கண்டினியூஸாக இல்லை. அப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அவர் ஆராய்ஞ்சு பார்த்து என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சன் இருக்குன்னா இந்த இருக்கு இல்லையா, அதனுடைய மேஜர் லைட்டை எமிட் பண்ணுறது அதனோட கோர் ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மாலிக்குல்லாம் வந்து அந்த டெம்பரேச்சர் இல்லை, அதுவும் ஹை டெம்பரேச்சர் தான். இன் ரிலேஷன் டு திஸ் டெம்பரேச்சர் திஸ் இஸ் லெஸ், 6000 கெல்வினில் இருக்குது. அப்போ என்னென்ன அங்கேருந்து ஒரு எல்லா டைப்பான ஃப்ரீக்குவன்சி எமிட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன பண்ணும், அந்த மெட்டீரியலுடைய பண்புக்கேற்ற ஃப்ரீக்குவன்சி அதை எடுத்துக்கிடும், அப்சர்வ் பண்ணிடும். ரைட், அதெல்லாம் நம்மளுக்கு வராது, இந்த பாருங்கள் அதெல்லாம் வரமாட்டான். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா, சன்னுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்க, சூரியனுக்குள்ளே யார் யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் ரிசர்ச்சில் சீரியஸாக போயிட்டுருக்கு. பிள்ளைங்கள்லாம் வந்து பெரிய ஆளாகி ரிசர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா இதெல்லாம் என்ன செய்வீங்க, டீப்பாக படிப்பீங்க. இப்போ நம்ம படிக்கிறது ஒரு குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி, இதுதான் அணுகுமுறை, இதுதான் அப்ரோச்சுங்கிறது சரியா. சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளை.